ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என்ஜ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் பேரிடர் மேலாண்மை பேரிடர் எதிர்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு நைன்த் நியூ புக்கில் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் ஆக்சுவலாக இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு லெசன் ரொம்ப பாயிண்ட்ஸே இல்லை இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த லெசனில் சரிங்களா ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிலநடுக்கம் அதுக்கான காரணம் கலவரம் ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது தீ அது வந்துச்சுனா அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது தென் ஆழிப்பேரலை ஸோ அதாவது சுனாமி அப்படிங்கிறதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாலே நாலு விஷயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு அடிசனால் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு சுனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஆலிப்பேரலை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஓகே இந்த டைமில் நமக்கு வந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பலவிதமான இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் பலவிதமான பாதுகாப்புகளும் இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிலாம் முன்னாடி நடந்ததுன்னா இப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாதி பேர் தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க அதைத்தான் தான் அதில் வந்து பாதுகாத்துகளுடைய வழிமுறைன்னு கொடுத்துருப்பாங்க சரியா சரி ஓகே இப்போ நார்மலாக இந்த பேரிடர் எதிர்கொள்ளல் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் ஒரு சுழற்சியை கொடுத்துருக்காங்க இப்போது நார்மலாக பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு அதை தடுக்கிறதுக்கு செக் பண்ணணும் அதை சரி பண்ணி அதை வந்து மறுபடியும் தயார்படுத்தி மறுபடியும் சரியான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு வந்துச்சுன்னா பேரிடர் வந்துச்சுன்னா மீட்பு புனர்வாழ்வு மறுசீரமைப்பு இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சும்மா கொடுத்துருக்காங்க சரியா அவ்வளோ இது அப்படியே விட்டுருங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு உள்ளே வர்றாங்க நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா புவித்தட்டுகளினுடைய நகர்வு தான் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் புவித்தட்டுகளினுடைய நகர்வு தான் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் இப்போ நம்ம நிலநடுக்கம் அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ராப்ளம் இங்கே வந்து நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த மையப்புள்ளியில் தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க மைய புள்ளியில் நிலநடுக்கத்தை சிஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தி நிலநடுக்கத்தை அளவிடுறாங்க ரிக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு முறைகளில் சரிங்களா அந்த முறைகளை அளவி அளவீட்டு முறைகள் மூலமாக அளவிடுறாங்க ஒரு இப்போது ஏழு ரிக்டர் எட்டு ரிக்டர் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அழகு முறைகளை பயன்படுத்துகிறாங்க தென் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது நார்மலாக இந்தோனேசியா அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது ஜப்பானை விட அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் இந்தோனேசியாவில் தான் உலகிலேயே அதிக நிலநடுக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அபாயம் சரிங்களா சரி ஓகே ரொம்ப இம்பார்ட்டன் ஜப்பானை விட இந்தோனேசியாவில அதிகமான நிலப்பரப்புகளை பெற்றிருக்கு தென் நிலநடுக்க ஒத்திகை அதாவது நிலநடுக்கம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் வந்துச்சுனா விலு மூடிக்கோள் பிடித்துக்கோள் அப்படின்றதுதான் சரிங்களா கீழே விழுந்து ஏதோ இது நம்ம வந்து ஒரு சேருக்கடியில் போய் உட்காந்துக்கிட்டு சேரை பிடிச்சிக்கிட்டு தலையை தலையை கீழே குனிஞ்சிட்டு தலையை மூடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஜஸ்ட்டு இதை பாதுகாத்துக்கிறது தென் சுனாமி நார்மலா இந்த சுனாமிங்கிறது கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள்னால வரக்கூடியது தான் நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு மற்றும் குறுங்கோள்கள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய ஒரு தொடர் பெருங்கடல்களின் அலைகள் தான் நம்ம வந்து ஆழிப்பேரலைன்னு சொல்கிறோம் இது பத்துலேருந்து முப்பது மீட்டர் உயரம் வரைக்கும் மாறலாம் எழுநூறுலேருந்து எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இது வந்து வீசலாம் இதனுடைய வேகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா ஜஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேலே வந்து எந்த வருஷம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க தென் கலவரம் ஸோ கலவரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கலவரம் நடக்கிற இடத்துக்குள்ளே போகக்கூடாது தேவையில்லாமல் அவங்க கூட போய் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேலும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வின்படி நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாடுகளின் பட்டியலில் உள்ள சகிப்புத்தன்மை இல்லா நாடுகளில் சிரியா ஃபஸ்ட்டு நைஜீரியா செகண்டு ஈராக்கு அதுக்கு அடுத்து இந்தியா தான் இருக்கா நாலாவது இடத்துல சரியா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தென் நெக்ஸ்ட் என்ன தீ ஃபயரு தீலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது நெல் விலு உருள் அப்படிங்கிறது அந்த தீலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒத்திகையில் கொடுத்துருப்பாங்க சரியா தான் இந்த லெசனில் கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் தான் முடிஞ்சு போச்சு தென் வந்து புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம் தென் தீலேருந்து இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க புக் பாக் முன்னாடி கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கேட்டிருக்காங்கல்ல தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கக்கூடிய எண் நூற்றி பன்னிரெண்டு விலு மூடிக்கொள் பிடித்துக்கொள் அப்படிங்கிறது எதற்கான ஒத்திகை நிலநடுக்கத்திற்கான ஒத்திகை தென் கீழ் காண்பனவற்று ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு மீட்பு குழு கிடையாது ஸோ அதாவது இறந்து போனால் காப்பீட்டு முகவர்கள் அதாவது எல்ஐசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அதில் இருக்கும் இல்லை அவங்க வந்து ஃபஸ்ட்டே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை காவலர்கள் தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர மருத்துவ குழு அவங்க தான் வரணும் இவர் வந்து காப்பீட்டு முகவர் தேவையில்லை கீழ்காணும் சொற்றொடர்களில் ஏது தவறு தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில் விழு உருள் அப்படிங்கிறது நில் விழு உருள் அப்படிங்கிறது தீ விபத்திலிருந்து தப்பிக்க விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் அப்படிங்கிறது நிலநடுக்க தயார் நிலை கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்கான தயார் நிலை துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நமக்கு நாலாவது மட்டும் இதுல சும்மா இதுல இல்லை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கலாம் நாலாவது சரியான விடையை நோட் பண்ணிக்கோங்க தென் கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது நிலநடுக்கத்தை எதிர்கொள்கிறது கூட தொடர்புடையது என்ன அப்படின்னா ஸோ அந்த விண்டோ பக்கத்தில் கண்ணாடி பக்கத்தில் நம்ம போய் நிற்கக்கூடாது அதுலேருந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே இதோட இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நம்மளுடைய சமைச்சர் புத்தகளுடைய அத்தனை லெசன்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ